அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா ஐயாவை பார்க்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் வாராமாரா வந்துட்டு இருக்காங்க வந்திருக்க அன்பர்கள் கிட்டலாம் அவங்க ஐயாவால ஏற்பட்ட அனுபவத்தலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் வாங்க இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் ஐயா நாங்க 2015 ல இருந்து வந்துட்டு இருக்கறங்க உங்க பேருங்க ஐயா என் பேர் ராமகிருஷ்ணன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க மூடுமலைப்பேட்டை அருகே கிளவுன் காட்டூர் உங்களுக்கு துறையூர் வங்காரக்குடியில் எப்படி அறிமுகமாச்சீங்க ஒரு ஃப்ரெண்ட்னால ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாருங்க நீங்கள் இங்கே வந்து பார்த்தப்ப முதல் முறை அவர் சொன்னதுக்கும் நீங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கும் எப்படி இருந்ததுங்க நிறைய மாற்றங்கள்ல இருக்குதுங்க இது வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய இருக்குதுங்க இப்போ நிறைய அன்னதானங்கள் அந்த மாதிரி செய்ய சொல்லி அது மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு 100 மாதத்தில் வந்து நாங்கள் திருவிழா பூஜை வச்சு அன்னதானம் பண்ணலாம்னு இருக்கிறோங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா ஐயாவால் என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் நடந்தது அப்படின்ட்டுருக்குள்ள அது எங்களுக்காக ஒரு மாற்றம் ஏதாவது சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததுங்க வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்குதுங்க அது சொல்கிறதுக்கு நிறைய ஒன்றும் இல்லைங்க நிறையவே இருக்குதுங்க அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்காக சொல்லுங்கள் நிறைய நிறைய ஒரு கோரிக்கை வச்சுருந்தேங்க அது வந்து நிறைவேறிடுச்சுங்க வீட்டில எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பண கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது இப்போ பார்த்தோம்னா அதெல்லாம் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இருந்தது விவசாயம் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த விவசாயத்தில் எல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்குது மற்ற ஆன்மீக ஸ்தலத்துக்கும் இங்கே துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமாக தெரியுதுங்க ஐயா வந்து வந்து அன்னதானம் பண்ண சொல்கிறாருங்க அன்னதானம் பண்ணால் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே உங்கள் ஊர் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க இது வரைக்கும் கொஞ்சம் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்துலேயும் கூட மழை கம்மியாக இருக்குது எங்கள் கிராமத்தில் பார்த்தா மழை கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்குதுங்க நல்லா செழிச்சிருக்குதுங்க சரிங்க இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க அன்னதானம் பண்ண சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும் சரிங்க இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி